வெல்கம் டு நடந்தது என்ன, கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. நான் விக்ரம். ஒரு டைம்ல காலரா வந்தப்போ நம்ம கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் அப்படியே கூட்டம் கூட்டமா ஊரை காலி பண்ணிட்டு போனாங்க. காரணம், காலரானால அடுத்தடுத்து நிகழ்ந்த அந்த வலி மிகுந்த மரணம் அதை பார்த்து சகிக்க முடியாம பயத்துல எல்லாரும் அப்படி போனாங்க. இப்போ அதே மாதிரி திருவண்ணாமலை பக்கத்துல தண்டரைன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்துல அடுத்தடுத்து ஏன் எதுக்குன்னே தெரியாம 7 பேர் இறந்துருக்காங்க. இது அந்த ஊர் மக்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதே மாதிரி ஊரை காலி பண்ணிட்டு போறாங்க. கடந்த மாதம் 7ஆம் தேதி பள்ளிக்கூடம் சென்று வந்த அந்தோணிராஜின் மகன் 13 வயது கிறிஸ்டோஃபர் திடீரென வாந்தி மயக்கத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட சிகிச்சை பலனின்றி இறந்து போயிருக்கிறார். 13 வயசு அவனுக்கு. ஒரு டைம் தான் வாந்தி எடுதான், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போனோம். இருந்த பிறகு பெரு டாக்டர்லாம் என்னான்னு கேட்ட பிறகு ஒன்றும் எங்களால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலம்மா அதை அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அது ஒரு 9:30 மணிக்கா குழந்தைக்கு ஒன்று அப்படியே கொஞ்சம் மூச்சு வாங்கின மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கே சந்தேகமாக நாங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம்னு சொல்லிட்டு 3-4 மணிக்கா நாங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். எங்கள் பிள்ளை அங்கே இறந்து எடுத்துன்னு வந்துட்டோம். அவரது மரணத்திற்கு துக்கம் அனுசரிக்க பெங்களூரிலிருந்து ஆரோக்கியராஜ் என்பவர் தனது 6 வயது மகன் நெல்சனுடன் வந்திருக்கிறார். கிறிஸ்டோஃபரின் இறுதிச் சடங்கிற்கு வந்த ஆரோக்கியராஜ் என்பவர் பெங்களூரு கிளம்ப நினைக்கையில் இவர்களது மற்றொரு உறவினரான வினோத்குமார் என்பவருக்கு திடீர் வாந்தி மயக்கம் கிறிஸ்டோஃபருக்கு வந்தது போலவே வந்திருக்கிறது. வினோத்குமாரும் சிகிச்சை பலனின்றி இறந்து போய்விடுகிறார். பக்கத்திலே எங்க தம்பி ஒருத்தன், அவனுக்கு வந்து 23 வயசு, வினோத்குமார். அவன் அந்த மாதிரி தான் நல்லா நடந்து சாப்பிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவன் வந்து கல்யாணக்கார வயசு தான், அவனுக்கு எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது. நல்லா சாப்பாடு தான் சாப்பிட்டா ஆட்டில் உக்காந்து எனக்கு தலை வலிக்குது. ஒரு 2 முறை அவனை வாமிட் பண்ண, அதாவது பிளட்டு மாதிரி வாமிட் பண்ணான் அவன். நாங்கள் ஜிஹெச்சில் சேர்த்து வச்சுருந்தோம். 7:00 எனக்கு ஃபோன் வந்தது. எங்கள் சித்தி தான் எனக்கு பண்ணாங்க. நைனெல்லாம் கொஞ்சம் ஃபோன் பண்ணுமா, டாக்டருங்க இந்த மாதிரி எமர்ஜென்சியாக இருக்குது முடியலன்னு சொல்கிறாங்க. அடுக்கம்பாறைக்கு வேலூர் கூட்டின்னு போகிறதா சொன்னாங்க. சரி சித்தி, நான் போய் சொல்கிறேன்னு எங்கள் நைனாட்ட சொல்லி அனுப்பிச்சேன். வந்து சொன்னோன்னே இவங்க வேனில் வண்டியிலலாம் போயிட்டாங்க. போனோடனே கரெக்டாக 9 மணிக்கு டிச்சார்ஜ் பண்ணி அடுக்கம்பாறைக்கு போகும்போதெல்லாம் கரெக்டாக 11 மணி. உள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் கூட, ஒரு 2 நீடில் மட்டும் போட்டுருக்காங்க. அது உடனே அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டுக்குது குழந்தை, இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இந்நிலையில் ஆரோக்கியராஜ் பெங்களூரு செல்லாமல் தண்டரையிலேயே இருக்க வேண்டியதாகிறது. அப்போது ஆரோக்கியராஜின் மகனான சிறுவன் நெல்சனுக்கும் திடீர் வாந்தி மயக்கம் வருகிறது. நெல்சனும் சிகிச்சை பலனின்றி இறந்து போகிறான். ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து 3 மரணம் நிலைகுலைய வைக்கிறது. எங்கள் மச்சனை புள்ளி இங்கே வந்தான். எங்கள் பையனுக்கு 7ஆம் தேதி விட்டுட்டானா, எங்கள் பையன் அங்கே, எங்கள் மச்சனை பையன் அங்கே வந்தான். அவனுக்கு இதேமாரி தான் வாந்தி எடுத்து ஒரே நாள் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூங்க போனால் அங்கேயே இறந்துட்டான். அப்படியே ஆம்புலன்ஸ் வச்சு பெங்களூருக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. மச்சனை விட்டு குழந்தை இங்கே வந்து பெங்களூர்ந்து தூக்கின்னு வந்திருந்தாங்க. அந்த சாப்பாடு காலைல கலர் மோட்டுக்கு போயிட்டு வந்து அந்த சாப்பாடு தான் குழந்தை ஒரு வேளை தான் சாப்பிட்டுச்சே. 11 மணிக்கு அந்த குழந்தை 1 முறை தான் வாந்தி வாமிட் பண்ணிச்சு. சரி, இது சும்மா சாதாரணமாக வாந்தின்ட்டு நாங்களுக்கு திரும்ப 2வது முறை 2 மணிக்கு எடுத்தாப்பில் திரும்ப குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு நாங்கள் பிளோமினாக்கு. அங்கே இங்கே அத்திந்தல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகும்போது 7 மணிக்கெல்லாம் அந்த குழந்தை உடனே இறந்துருச்சு.